சுவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய நிதி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றை நிர்வகிப்பதற்கு மிகவும் புத்திசாலியான நபர்களை தேர்ந்தெடுப்பார்கள். மிகவும் கெட்டிக்காரர்கள், பல வகைகளிலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினவர்கள், அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து பல லட்சம் பெருமான ஊதியம் கொடுத்து தங்கள் நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அப்படி ஒப்படைக்கும் போது முக்கியமான ஒரு தகுதியாக ஒன்றை கருதுகிறார்கள். அது என்ன? நாம் தேர்வு செய்யப்படும் நபர் தன் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறாரா, அவருடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, பிள்ளைகளோடு நல்ல தொடர்பு கொண்டு, மனைவியோடு நல்ல தொடர்பு கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாரா என்பதை கவனிக்கிறார்கள். அது எதற்கு? நல்ல புத்திசாலியாக இருந்து நிர்வாகத்திறன் இருந்தால் போதுமல்லவா? இல்லை, எல்லாவற்றுக்கும் அடித்தளம் குடும்பம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ப்ரொபரேட்டர் அவர் எப்படி வேண்டுமானால் இருந்து விட்டு போகலாம், ஆனால் நிர்வகிக்கிறவர் அவர் சிறந்த குடும்பம் உள்ளவராக, அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல குடும்பம் இருந்தால்தான் இன்னும் அதிகம் அதிகமாய் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்காமல் போதும் என்ற மனதை அடைவார்கள். அநேக நல்ல பொறுப்புகளுக்கு வந்த பிறகு நிதி மோசடிகளிலே ஈடுபட்டு விடுகிறார்கள். அதற்கு காரணம் ஒரு திருப்தி அடையாத குடும்பம். குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களையும் அவர்கள் கவனித்திருந்தால், அவர்களுடைய ஆசாபாசங்களை அறிந்திருந்தால், தொழிலாளியின் விருப்பங்களையும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். குடும்பத்திலே விட்டு கொடுத்திருந்தார்கள் என்றால் தொழில் நிறுவனத்தையும் நிர்வகிக்கும் போது எங்கே விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விட்டுக் கொடுப்பார்கள். எனவே மனதளவிலே அவர்கள் ஒரு பேலன்ஸ்டு மேனாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நல்ல குடும்பம் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் திருச்சபையை நிர்வகிப்பதற்கு எப்படிப்பட்டவர்கள் வேண்டும், அவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்தவர்களாக இருக்க வேண்டும், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் எப்படி திருச்சபையை நடத்துவான்? எனவே குடும்பத்திலே அமைதியும் சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை மூப்பர்களாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். ஆம், நம் குடும்ப அமைப்புகளிலே உண்மை உள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, சாந்தமும் அமைதியும் உள்ளவர்களாக இருந்தால் நாம் செய்கிற வேலையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை நாம் கட்டி காக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு கூர்ந்து அப்படி செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். 1 Timothy 3:4-5 தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஆம், நிறுவனங்கள், திருச்சபைகள் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாய் இருப்பது குடும்பம். அந்த குடும்பம் என்ற அமைப்புக்குள்ளே நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து கர்த்தருக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாய், நம்முடைய சந்ததிகளை வழிநடத்தி கர்த்தர் தரும் சந்தோஷங்களை அனுபவித்தவர்களாய் வாழ்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.